Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த ராமகிருஷ்ணன். நம்ம சேனல்ல நிறைய ரெஸ்டரேஷன் அண்ட் மாடிஃபைட் கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கார் கேர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இவங்களோட தொடர்ந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பெஞ்ச் மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்க காரையும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு கார் வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் கேரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ எல்லா காரையும் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோ வாங்க சார், வெல்கம் 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 சார். இது மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன், கவுண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காண்டசாலேருந்து போயிடலாம் சார். ஓகே, நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண காண்டசாலேருந்து போயிடலாம். இது வந்து 1997 மாடல். ஓகே சார், இது வந்து பெட்ரோல் வெர்ஷன். இது ஸோ ஏற்கனவே டீசல் வச்சுருந்தேன், டீசல் குத்துட்டு நான் பெட்ரோல் வந்தேன். இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லி லோடர் வண்டி. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்மு எல்லாமே இருக்குது இதில். ஆடியோ சிஸ்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. டெய்லி டிரைவ் வண்டி இது, என்னோடய டெய்லி யூசேஜோட வண்டி இது சார். இது இப்போ இவ்வளோ லென்த்தாக இருக்குது காரு, எப்படி நீங்கள்? இல்லை, அது லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறது. பெரிய சின்ன கார் கூட ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும், இந்த கார் வந்து ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த அளவுலாம் ஈஸியாக பழகிட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சார் இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ காண்டஸாக வந்து செகண்ட்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதா, நான் நல்ல வண்டி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்து. நல்ல வண்டியே கிடைக்காது காண்டஸாக பொறுத்தவரைக்கும். நல்ல வண்டி இருந்தால் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது நான் என்னோடது நல்ல வண்டி, நான் கொடுக்க ரெடி கிடையாது. அது மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கிராப் கண்டிஷன் காண்டஸாகவே 1.5-2 மேலே தான், 2 லேக்ஸ் மேலே தான் ஒரு ஸ்கிராப் கண்டிஷன் காண்டஸாகவே கிடைக்குது. அது வாங்கி ரிஸ்டோர் பண்ணுறது ஒரு 2 லேக்ஸ் ப்ளஸ் தான் ஆகுது, கம்மி ஆகலை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்க வண்டி ஒரு 4 ரூபா, 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 4-5 லேக்ஸ் போகுது. ரொம்ப நல்ல வண்டி எடுத்துனே அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னா 5 லேக்ஸ் வரைக்கும் போகுது ஈஸியாக. 4-5 லேக்ஸ். ஓகே சார், இப்போ எனக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு அம்பாசிடர் ஒன்று இருக்கு. ஆமாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன நல்லா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அது அம்பாசிடர் செக்மெண்ட்டே ரெண்டும் ஒரே கம்பெனி தான் இருந்தாலும் செக்மெண்ட்டே வேறு. அது அது வந்து ஒரு லைக் விஐபி வண்டியாக இருந்தது, இதுவும் விஐபி வண்டியாக இருந்தது. பட் அது பாக்ஸ் டைப் வண்டி, லைக் ஸ்டேபிள்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இல்லை, ரெண்டுமே விஐபி வண்டியாக தான் இருந்தது அந்த காலத்தில். ஓகே, அதுலேயும் பெட்ரோல் வெர்ஷன் வந்துச்சு, டீசல் வெர்ஷனும் வந்துச்சு. இதுலேயும் பெட்ரோல் வெர்ஷன் வந்துச்சு, டீசல் வண்டியும் வந்துச்சு. அதுவும் வந்து விவிஐபி யூஸ் பண்ண வண்டி. அந்த காலத்தில் எல்லா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியும் அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அம்மாலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்க வண்டி தான் இது. ஓகே சார், இப்போ அம்பாசிடரோட காண்டஸ்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கு? இல்லை, அம்பாசிடரும் டிமாண்ட் இருக்குது. அம்பாசிடர் வண்டி நிறைய இருக்கிறதுனால டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இது வண்டி கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான், ரெண்டுமே டிமாண்டில் தான் இருக்குது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 1, அது ஃபர்ஸ்ட் மாடல் அம்பாசிடர். அது மார்க் 1 ரெடி ஆகிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து ஸ்டேரிங், பழைய ஸ்டேரிங் கிடைக்காதனால வெயிட் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, ஓல்டு ஸ்டேரிங் வந்து கை கீரோட வரும், அந்த ஸ்டேரிங் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இதோட சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலையும் நீங்கள் இது மாதிரிலாம் அழுத்துனீங்கன்னா இது மாதிரி போகிற மாதிரி தெரியவே தெரியாது. ரோட்லலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த வண்டி ஓட்ட உங்களுக்கு மனசு வரும். இது பெட்ரோல் வெர்ஷன் சொன்னீங்க, இது பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ சார் கொடுக்குது? 10+ வரும், 10-12 வரும்னு வச்சிங்களா? ஓகே, 10-12. ஹைவேலாம் ஒரு ஆள் அதை 10-12 மேலே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் எடுத்தனா ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை வர்ற வண்டிங்க. மெர்சி பார்த்தா தான் நம்மளுக்கு அது கம்ஃபர்டாக இருக்கும். சரி, இது இப்போ இன்ஜின் ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? தாராளமாக ஓபன் பண்ணி காட்டலாம். இப்போ இதுக்கு முன்னாடி டீசல் வச்சிருந்தேன்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். பெட்ரோலுக்கு மாறினது ரீசன்னா ரெண்டுத்துலேயும் என்னென்ன அட்வான்டேஜ்? இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் பெட்ரோல் டீசல் தான் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரக்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சவுண்டே வராது, சைலண்ட்டாக போய்ட்டுரும். அது கொஞ்சம் ரக்டாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஓகே, ரெண்டுமே ஓட்டுறதுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் ரெஸ்டரேஷன் பண்ணும்போது, ஏன்னா நம்ம அந்த லான்சர் கார்லாம் பார்த்துருந்தோம், நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதே மாதிரி வந்து இன்ஜின் ஒர்க்கு ஏசி இல்லாமல் ரெடி பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ காண்டஸாக ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஜின் ஒர்க் ஏதாச்சும்? ஆமாம், இன்ஜின் ஒர்க் வரும். இது அந்த காண்டஸாக ரெடி பண்ணிருக்கோம், அதுக்கு இன்ஜின் ஒர்க் இருக்குது, சஸ்பென்ஷன் ஒர்க் இருக்குது, ஏசி ஒர்க் இருக்குது, என்டையர் வண்டி வந்து ஒர்க் இருக்குது அதில். அதுக்கு கார் மாதிரியே இல்லையா சார், பாதி தான் இருக்குது. பாதி தான் இல்லை, பட் அதுவும் இதே மாதிரி உருவாக்கிடும், இன்னொரு 1 மந்தில் ரெடி ஆயிரும் அதுவும். சரி, ஸோ அது மாதிரி ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்ட் வாங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் வரைக்கும் தெரியும் நம்மளுது. ஓகே, ஸோ அந்த மெட்டல் தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம பெயிண்டிங் ப்ராசஸே ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியும், நிறைய இடத்துல எங்கெல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரிச்சா மட்டும்தான் தெரியுமே, நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியும். சரி, இல்லாட்டி ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ காண்டஸாக்கு வந்து ஸ்பேர்ஸ்லாம் எப்படி சார்? காண்டஸாக் ஸ்பேர்ஸ் வந்து சோர்ஸ் ஆகுது, இப்போ இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. பட் அவ்வளோ கஷ்டமான வேலை, கொஞ்சம் தேடணும் அவ்வளோதான். ஓகே,
இப்போ இந்த மாதிரி கான்டெஸ்டா ரெஸ்டோரேஷன் இல்ல ஃபுல் பெயிண்ட்லாம் வந்துச்சுன்னா ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்ட் தான் நம்ம பண்றது. ஓல்ட் வண்டியை பொறுத்திருக்கு இது மாதிரி ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அப்பதான் எங்கெங்க ரஸ்ட் இருக்கும் ரஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா கீழே மேட் கீழ எல்லாம் அங்கெல்லாம் சாப்பிட்டு இருந்தது, அதெல்லாம் பீஸ் போட்டிருக்கோம் நம்ம கீழே அந்த ஸ்டேரிங் கீழ எல்லாம் வெல்ட் அடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் வேற பீஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ அதெல்லாம் கைட்டாம இருந்தா அதெல்லாம் தெரிஞ்சே இருக்காது. ஒரு 10 நாள் 20 நாள் பொறுத்து நம்மளுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடினும் போதுதான் தெரியும் இந்த இடத்துல வருது தண்ணி வருது ஹோல்சேல் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு கை வைக்கூடாது. இங்க பாருங்க இவ்வளோ இது இருக்கு பாருங்க, இது வந்து மேலே வந்து பட்டி இருந்துச்சு, இது வந்து தேய்ச்சிட்டு அப்புறம் தான் தெரியுது ஓகே இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வேற பீஸ் போட்டுருவோம். அப்படி இல்லாட்டி என்ன ஆனால் இந்த இடத்துல வந்து சரியாயிரும் பட்டி ஆயிரும், இந்த இடத்துல நாளைக்கு ஒரு 3 மந்த்ஸ்ல இந்த இடத்துல வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபங்கஸ் மாதிரி தான். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு வேற பீஸ் போட்டால் மட்டும் தான் அது வந்து ஷார்ட் அவுட் ஆகும். சரி இப்போ இந்த மாதிரி ஏன்னா லேன்சர் சொன்னீங்க ஒரு 1 மந்த்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆயிடுது. 3 மந்த்ஸ் ஆகிடும். 2 மந்த்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் தொடுது. ஏன்னா அவ்வளோ வேலைகள். ஆமாம் இது பிரிச்சனை வயரிங்லாம் அப்படியே ரொம்ப வேலை எடுக்கும். சரி இப்போ இந்த மாதிரி ஒரு காருக்குலாம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச டெக்னீஷியன் தானே நம்ம பண்ண முடியும். இந்த காரை பற்றி ஒரு நாலேஜ் ஓல்டு ஆளுங்க மட்டும் தான் பண்ண முடியும், லேட்டஸ்ட் ஆளுங்க வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறாங்க. ரிஸ்க்னா கஷ்டப்படுறது கிடையாது, பார்ட் சோர்ஸிங்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் காணாமல் போயிட்டு இருக்கோம், அந்த விஷயம் அந்த இடத்துல என்ன வரணும்னு அட்லீஸ்ட் தெரியணும் நம்மளுக்கு. என்ன வரணும்னு தெரியாம நம்ம எதுவுமே போட முடியாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் சார், ஒரு ஷெட்ல அவங்க பழைய கார் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா ஒர்க் அதிகம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டு பண்ணணும், இது இது ஒர்க் இது ரஸ்ட் டபுள் டைம் ஒர்க் ஜாஸ்தி. இப்போ லேட்டஸ்ட் கார் ஒரு 15 நாள்ல முடியுதுன்னா இது ஒரு 2 மாசம் ஆகணும்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் டைம் இருக்கும். பட் இது பண்ணுறதுனால தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது. இப்போ இந்த மாதிரி பழைய வண்டி பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுன்னா நான் மேக்ஸிமம் பழைய வண்டியை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதான் நான் இப்போ நான் ஷாப் நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஸோ சுற்றி பார்க்கும்போது இந்த பென்ஸ்லாம் ரெடி ஆகுமான்னு யோசிச்சு. இது பென்ஸ் W115 லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். ஓ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், ரைட் ஹேண்ட் டிரைவ் வரும். இது இம்போர்ட்டட் வெர்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிராப் கண்டிஷன் தான் எடுத்தது. ஸோ இது ரிஸ்டோர் பண்ணோன்னா வேற லெவலில் இருக்கும் அது வண்டியை. நான் நான் இன்னொரு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிரீன் கலர் போட்டோம் நம்ம. ஆமாம் ரெஸ்டோர் பண்ணதை பார்த்தேன். சரி இந்த கார் போயிடுவோமா? இது வந்து வில்லிஸ் ஜீப். ஏன்னா நீங்க இப்போ ஓல்டு கார்ல இருந்து லேட்டஸ்ட் கார் ரெடி பண்றீங்க, ஒரு இன்னோவா ஒன்று நிக்குது. ஆமா இனோவா கிறிஸ்டா வந்து லெக்சஸ் கிட் போட்டுருக்கோம். ஓகே இப்ப டஸ்டர் ஒன்று நிக்குது, டஸ்டர் எல்லாம் ஃபுல் பாடி பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஸோ இல்லை இந்த வண்டி பண்றது இல்லை அப்படின்லாம் கிடையாது. நம்ம லேட்டஸ்ட் வண்டியும் பண்றோம், ஓல்டு வண்டியும் பண்றோம், ஓல்டு வண்டி விரும்பி பண்றோம். ஓகே லேட்டஸ்ட் வண்டி கூட ஒரு பெயிண்ட் RR310 ஃபுல்லா பிரிச்சிருக்கீங்க. RR310 வந்து என்டையர் வண்டி வந்து ரீபெயிண்ட் ஆகுது. ஸோ இது இந்த பைக் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்க. ஸோ எல்லாம் பெயிண்டபிள் பார்ட்ஸ்னுவோம் இல்லையா, அந்த மொத்தம் பார்ட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி திருப்பி நம்மளே அசம்பிள் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கைட்டி ஏற்றுவாங்க அப்படி கிடையாது, நம்மகிட்டே கடை இருக்கிறதுனால நம்மளே கைட்டி நம்மளே அடித்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து. பைக்கில் சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம். பைக்கில் 5 நாள் 6 நாள் 1 வீக்லலாம் டெலிவரி ஆகுது. ஸோ இது டஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் வண்டி வந்து ரீபெயிண்ட் ஆகுது, சேம் கலர் ரீபெயிண்ட். இதுலேயே வந்து பெயிண்டிங்லேயே அதான் சொன்னல நம்ம பேசும்போது ஏன் 1.5 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியும் ரீபெயிண்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 to 60,000 இந்த வண்டி பட்ஜெட்டு. வெறும் ரீபெயிண்ட் தான், ஸ்டிப் டவுன் நடக்காது, எதுவுமே கட்டிக்க மாட்டோம். உள்ள சீட்ஸ் எல்லாம் இருக்கும், உள்ள மொத்தமே இருக்கும், வெறும் எக்ஸ்டீரியர் மட்டும் பெயிண்ட் ஆகும், இந்த இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் ஆகும் அவ்வளோதான் தவிர. ஓகே பட் பெயிண்ட்டும் 100% இருக்கும். நம்ம அங்கே என்ன குவாலிட்டி பார்த்தோமோ அதே பெயிண்ட் இருக்கும், ஆனால் ஸ்டிப் டவுன் நடக்காது. ஸ்டிப் டவுன் போது மொத்தம் கட்டும் போது நம்மளுக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். கஸ்டமர் என்ன தேவைன்னு கேட்குறோம். இப்போ கஸ்டமர் இந்த கஸ்டமர் வந்து ஒரு 1 இயர் தான் 2 இயர்ஸ் தான் இப்போ வச்சுப்போம் வித்துருவேன் நான் அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம இதுதான் பண்ணுறோம் இவ்வளோதான் காஸ்ட்லி அப்படி கிடையாது, சீப்பாகவும் பண்ணித்தரோம். டிபெண்ட்ஸ் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அது பண்ணி தரோம், அதுதான் டைரெக்டாக சொல்ல போனால். சரிங்க சார். சரி இந்த காரை பற்றி சொல்லுங்க. இது இது 1942 வில்லிஸ் ஜீப்பு. ஓகே ஸோ இது வந்து வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஜீப் ஆல்மோஸ்ட். இது ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் டிரைவாக இருந்தது, ரைட் ஹேண்ட் டிரைவாக மாற்றிருக்கோம். ஸோ இன்ஜின்லாம் கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம், பெட்ரோல் வெர்ஷன் இது டீசல் வெர்ஷன் இன்ஜின் போட்டிருக்கோம். இது ரிஸ்டோரேஷனுக்காக நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக ரெடி ஆகிருக்கு இப்போ. ஓகே அங்கே ஒரு பென்ஸ் இருக்குது, பின்னாடி ஸ்கோடா கார் இருக்குது. சார் நம்ம அந்த 800 போயிடுவோம் சார், உங்களோட 800 போயிடலாம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம், ஃபுல் வண்டி கஸ்டமைசேஷன் ஆயிருக்குது இதில். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கம்ஃபர்ட்டு எல்லாமே இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் நம்ம வண்டி ஓட்டுறதோட ரொம்ப நல்லாவே இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும்.
இப்போ இந்த லாங்லாம் போலாமா சார்? இது தாராளமாக போகலாம். நான் பெங்களூர் மும்பை எல்லாம் கூட போயிருக்கேன் இந்த வண்டியில. நான் ஓ நிறைய லாங் போயிருக்கேன் இந்த வண்டி. ஊட்டிலாம் நிறைய எத்தனை தடவை போயிட்டு வந்ததுன்னே தெரியல. சரி, இப்போ அந்த ஓல்டு கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஹீட் ஆகும், அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை சார்? இல்லை, அது அதெல்லாம் எல்லாம் வாட்டர் பம்ப்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே செக் பண்ணிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. ஓல்டு வண்டி பார்த்துருக்கு எப்பயுமே டெம்பரேச்சர் பார்த்துட்டு ஓட்டுறது ஓட்டுறது வந்து சேஃப். ஏன்னா டெம்பரேச்சர் எப்பயுமே பார்த்துட்டு ஓட்டுவோம் நம்ம. சரிங்க, அது பழகினாலே தெரியும். அது அது வந்து ஏசியிலேயே ஒரு ஹீட் டெம்பரேச்சர் வரும், அப்பயே தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நம்ம 800 பார்ப்போம். 800 இப்போ இன்னோவாக்கும் லெக்சஸ் கிட் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் கான்டஸாக வில்லிஸ் ஜிப்பு இல்லை லேட்டஸ்ட்டாக வந்த இன்னோவாலேருந்து நீங்கள் வந்து இன்னோவாக்கு வந்து அந்த கிட்டு போயிட்டு லெக்சஸ் கிட் பாடி கிட் நீங்கள் பாடி கிட் போகணும் இல்லை ஃபுல் பெயிண்டிங் பண்ணணும் இல்லை சர்வீஸ் பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கார் கேர் ஷாப் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு அதான் நான் இந்த வீடியோ சொன்ன மாதிரி 800 SS80 அப்புறம் வந்து இன்னோவா வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன்.